இது மட்டும் பண்ணல, பெயிண்ட் மட்டும் பண்ணல, மற்ற நிறைய ஒர்க்ஸும் கேட்டிருக்கேன், அதுவும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. சின்னது பெருசு எதுவுமே அவங்க பார்த்துல. ப்ளஸ் மெயினாக சொல்லணும்னா அந்த 2015 ஃப்ளட் அப்போ வாலண்டியராக எந்த பில்டரும் பண்ணல, ஜேகேபி வந்தாங்க, எல்லாமே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, எதாவது பிரச்சனை வந்துச்சு அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் கேட்டாங்க, கவர்மெண்ட் செயல்னாலும் ஜேகேபி வந்து கேட்டாங்க. சரி, வெரி குட். இந்த ஆட்டிடியூட், இந்த லாயல்ட்டி இருந்துச்சுன்னா ஷுவர் ஜேகேபி எப்படி ஆகணும் நினச்சேன். இப்போ ஜேகேபி வந்து எனக்கு நல்ல குவாலிட்டியான வீடியோ கொடுத்தாரு. ப்ளஸ் டாப்லேருந்து ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் ஆகிடுச்சு, இது வரைக்கும் எல்லா சர்வீஸும் நான் ஜேகேபியை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தேன். எல்லாமே அவர் வந்து சின்னதோ பெருசோ எதுவுமே ஹெசிடேட் பண்ணாமல் எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷலி அந்த ஃப்ளட் டைம்லேயும் சரி, அவங்க நாங்கள் யாருமே கூப்பிடல ஜேகேபி, அவரே வாலண்டியராக வந்து எல்லா சர்வீஸும் பண்ணி கொடுத்தாங்க. இந்த குவாலிட்டி வேறு யார்ட்டையும் நான் பார்க்கல இது வரைக்கும். நான் அப்ரோச் பண்ணேன், நிறைய பில்டர் அப்ரோச் பண்ணேன், ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் நான் சர்ச் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் ஜேகேபி பண்ணேன். இன்ஃபேக்ட் நான் 2-3 வீடு பிளாக் பண்ணி இல்லை, அதுக்கப்புறம் சோல்ட் அவுட் ஆகி அப்புறம் ஃபைனலாக இல்லை முடியாதுன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கொடுத்து நான் புக் பண்ண வீடு. வெரி நைஸ், இவரோட சின்சியாரிட்டி ப்ளஸ் லாயல்ட்டி இவரை கண்டிப்பாக எங்கேயோ கொண்டு போகும். குட், ஆல் தி பெஸ்ட்.